திவ்யா, டேய் எப்படி இருக்க? சாப்பிட்டியா? தூங்கினியா? புது இடம் இல்ல, அதான் கேட்டேன். திவ்யா திவ்யா சாப்பிட்டியம்மா? தூங்கியா? இல்ல புது இடம் இல்ல, அதான் என்னமா சொல்லும் போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
இப்போ உயிருக்கு ஆபத்துப்பா. ரெண்டு நாள் முன்னாடி ஒரு குரூப் ஜீவாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் நடு ரோட்ல விரட்டி கொலை பண்ண பார்த்தாங்க. அது பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன்ப்பா. இப்போ அவங்க உயிருக்கு பயந்து இந்த ஊரை வெட்டி மும்பைக்கு போயிடலாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட பேசினா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு வந்தேன்ப்பா. உங்களால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாப்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்டேன்? என்ன தாண்டி ஒருத்தன் அவங்க மேல கை வச்சிருவனா இல்ல வைக்கதா விட்டுருவேணா? நீ சொன்ன மாதிரி இந்த ஜீவா வேணா நல்லவனா இருக்கலாம். அவங்க கூட இருக்கிற பசங்க சரியில்லை, தப்பானவங்க கூட. அவங்க செய்யற வேலையும் தப்பான வேலை. அப்பா நான் அதை பத்தி பேசிருக்கேன், கண்டிப்பா மாத்திக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அப்பா நீங்க நினைச்சா அவங்க நல்ல வழி கொண்டு வரலாம்ப்பா. ஜீவாவை அவன் கூட்டாளிகளை நல்லா காப்பாத்த முடியும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவங்கள விரட்டின பார்ட்டி யாரு, எதுக்காக அவங்கள விரட்டினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நீ சொன்ன மாதிரி ஜீவா கூட இருக்க அந்த மூணு பேர் வேணா மும்பை போயிருக்கோம். ஜீவா நம்ம கூடயே இருந்துட்டோம். அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுட்டு நீ வந்துடலாமா? அதே மாதிரி உன் பாசத்தை புரிஞ்சுட்டு அவன் வரமாட்டானா என்ன? ஹலோ அரிவண்ணா, ஏன் அவன் பேச மாட்டானா? ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கே, கட் பண்ணிக்கிட்டே இருக்கா? கட் பண்ணிட்டு இருக்கானா? ஒரு நிமிஷம் இரு. டேய் ஜீவா, திவ்யா ஃபோன் பண்ணிட்டு இருக்கான், கட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க லைன்ல இருக்க பேசு. ஏய் இப்போ உனக்கு என்னதான் வேணும்? உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேய் ஜீவா, என்னடா பிபி ஃபோன் பண்ணியிருந்தாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிபியா? ம், என்னவா? நான் தரல, என்னையும் உன்னையும் வர சொல்லியிருக்காரு. ஜீவா என்ன கோமா? நீ ஃபோன் பண்ணும்போது எனக்கும் பேசணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா கூட இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி உன்னை பார்த்தும் பேச முடியாம நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா? புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டேன். அப்புறம் ஜீவா, நான் உன்ன சொன்னா கேப்பியா? அந்த புள்ளையோட அப்ப போலீஸ்காரன், அவனை வான் பண்ணி அவன் அடங்கல. எப்ப ஜீவாவுக்கு அந்த போலீஸ்காரன் பொண்ணுமே லவ் வந்துச்சோ அப்பயும் அவன் தொழிலுக்கு அன்ஃபிட் நடத்தும். ஆசைப்பட்டா போனமா வந்தமான் இருக்கணும். அதுக்கு மேலே வேணும்னா வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த காதல் கத்திரிக்கான சுத்தனா பைத்தியக்காரனா தானே சாவணும்? நினைச்சேன் உங்க அப்பா நம்ம காதல் ஏத்துக்கிட்டான்னு சொன்ன பாரு, அப்பவே நினைச்சு. யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற பாரு, நான் உன்னை காதலிக்கிறது நிஜம், அதுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் என் ஃப்ரெண்டுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. ஜீவா முட்டாள் தரமா பேசாத. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உன் கூட குடும்பம் நடத்த போறேனா இல்ல அவங்க கூட குடும்பம் நடத்த போறேனா முதல்ல அதை சொல்லு. அடி, ஏன் நிறுத்திட்ட? அடி, உங்களுக்காக பல வருஷமா பேசாத இருந்த எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்ச பாரு, அது ஏன் தப்புதான்? எங்க அப்பா சொன்னாரு நீங்க எல்லாரும் தப்பான பசங்கன்னு. அது மாதிரி தானே நீ நடந்துக்கிற ஜீவா? ஆமா, நாங்க தப்பானவங்க தான். என் கூட பேசும்போது பழகும் போது நான் தப்பானவன் தெரியல. இப்போ உங்க அப்பா சப்போர்ட் இருக்குல்ல, நீ எப்படிதான் பேசுவ? ஜீவா நீ தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்குற. எங்க அப்பா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருங்கன்னு சொன்ன தப்பா? நல்லதுக்கு தானே சொன்னாரு. இத கூட நீ ஏத்துக்கலனா அவனை நம்பி நான் எப்படி வருது? வரவானா? நீ வரவே வேணாண்டி. அவன் தலையெழுத்த அவன் தீர்மானிச்சுட்டான். ஆனா உங்க ரெண்டு பேர் தலையெழுத்த இந்த பிபி தான் தீர்மானிப்பான். இனிமே சீசிங்னு வந்தா உங்க ரெண்டு பேரை தான் கூப்பிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க. ஒழுங்கா செஞ்சா இந்த தொழில பெரிய ஆள் ஆகலாம். என்ன சொல்றீங்க? நீங்க அப்ப கூட போய் சந்தோஷமா இரு. ஆனா ஒண்ணு, என்னையும் ஃப்ரெண்டுங்களையும் பிரிச்சிடலான்னு நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. வேணா ஜீவா, ஜீவா இஸ் ஜீவா, நான் சொல்றது கேளு. இஸ் இல்ல கைய, நான் தப்பா பேசி சாரி ஜீவா. பெரிய மனுஷனாயா நீ? உனக்கு என்ன அந்த குள்ள நரி வரலாம்? ஜீவானால தான் ஒண்ணு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏதோ ஜீவா உன்னாண்ட வாழ் செய்யறான்னு தான் உடத்துல தங்கிக்கிறான். வேற எவனாச்சு ஜீவாவை பத்தி தப்பா பேசியிருந்தான். இந்த உள்குத்து வேலையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க பிபி. எல்லாம் உங்க நல்லது தான்டா. இதுக்கு மேல வாய திறந்தா. ஏய் அடா,